மூதாட்டி ஒருவர் படுகாயம் அடைந்த சம்பவம் புதுவையில் நடந்திருக்கிறது. நாட்டு வெடிகுண்டை தயாரித்த ரவுடியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரது பகீர் வாக்கு மூலம் என்ன? புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு பெரியபேட்டை பகுதியில் 65 குடியிருப்புகள் அரசு சார்பில் கட்டப்பட்டுள்ளன. அந்த பகுதியைச் சேர்ந்த 75 வயதுமிக்க அங்கம்மாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வாசலை கூட்டி பெருக்கிக் கொண்டிருந்தார். அப்போது பூண்டு வடிவில் உள்ள சிறிய உருளையை மூதாட்டி பார்த்துள்ளார். சாதாரண பொருளாக இருக்கலாம் என்று நினைத்து அவர் அதை மிதிக்கவே திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. மர்மப் பொருள் வெடித்ததில் மூதாட்டி அங்கம்மாள் 10 அடி தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டார். உடனே அந்த ஆயை வெடிச்சு அங்க போய் அப்படி செத்த மாரி கட்டினாங்க. தகவல் அறிந்து திருக்கனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து மூதாட்டியை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. கைரேகை நிபுணர்களும் வெடிகுண்டு நிபுணர்களும் சோதனையிட்டனர். முதற்கட்ட சோதனையில் வெடித்தது சக்தி வாய்ந்த நாட்டு வெடிகுண்டாக இருக்கும் என்று சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த வழக்கில் சந்திரசேகர் என்ற ரவுடி கைது செய்யப்பட்டுள்ளார். சக ரவுடிகளுக்காக இவர் தயாரித்த நாட்டு வெடிகுண்டுகளில் ஒன்றுதான் மூதாட்டியை பதம் பார்த்த வெடிகுண்டு என்று போலீசார் கூறியுள்ளனர். இந்த சந்துரு என்பவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பிள்ளையார் குப்பத்தில் அருண் என்பவரை கொலை செய்வதற்காக அவருடைய நண்பர்களான முரளி மற்றும் முகிலனோடு பாமோடு வந்து அருணை அட்டன் பண்ணும்போது அதில் அருணை தப்பிச்சு திருப்பி அருணும் அவருடைய நண்பர்களை சேர்ந்து இந்த சந்துரையும் முரளியும் அதே இடத்துல கொலை பண்ணிடுறாங்க. இது சம்மந்தமாக இந்த நண்பர் சந்துரு தான் வந்து சரண்ராஜை பார்த்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னே ஒன்றாக குடிச்சின்னு இருக்கும்போது ஒரு பாம் வச்சுருக்குறோம், அந்த பாமை வந்து நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்ததாகவும் அவர் வந்து அதை மறுத்து நீ நான் வச்சிருக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவர் வந்து அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அங்கே மறைச்சி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவர் அதன் காரணமாக 2 பேருக்கு வந்து மனசாபம் வந்திருக்குது. அதன் பிறகு இந்த பாம் வச்ச சம்பவங்களே அவங்க மறந்து போயிடுறாங்க. நேற்று எதிர்பாராத விதமாக அந்த அம்மா அவங்க வீட்டு படிக்கட்டுக்கு கீழே இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வெடிவிபத்து நடந்து அவங்க காயம்பட்டுக்குது. அரசு குடியிருப்புகள் இன்னும் முழுமையாக பயனாளிகளுக்கு அளிக்கப்படாததால் அவற்றில் சமூக விரோதிகள் தங்கியிருந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. அரசு குடியிருப்புகள் பயனாளிகளுக்கு முழுமையாக அளிக்கப்பட்டால்தான் இதுபோன்ற குற்ற செயல்களை தடுக்க முடியும் என்கின்றனர் அந்த பகுதி மக்கள். கடந்த ஜனவரி மாதம் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் செல்வம் என்பவர் கடையில் குப்பை கழிவுகளில் இருந்த ஒரு பெட்டி திடீரென வெடித்து செல்வம் மற்றும் ஒரு பெண்மணி காயமடைந்தனர். 8 மாதங்களில் மீண்டும் மர்மப்பொருள் வெடித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ரவுடிகள் தயாரித்த நாட்டு வெடிகுண்டாக இருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.